வணக்கம் கடலண்டன். இப்போ நம்ம எங்க நிக்கிறோம்னா பாம்பன் வடக்கு துறைமுகத்தில் நின்றுட்டு இருக்கேன். வடக்கு கடற்கரை பகுதியில் மீனவர்களோட மீனவர்கள் நின்றுட்டு இருக்கேன். இங்கே கடந்த பருவக்கால காற்று 3-4 நாட்களுக்கு முன்னாடி கடுமையான காற்று 45-50 வரை காற்று சொல்லி அந்த காற்று கடலில் நிறைய படகுகள் போகாமல் 2 நாளைக்கு பிறகு படகுகள் இன்றைக்கு போயிட்டு நிறைய எல்லா படகுமே கடலுக்கு போயிட்டு வந்திருக்கு. வாங்க வீடியோவில் போகலாம். தெக்க போன வரலாம். இன்னும் வரணும் போய் இழுங்க இழுங்க போட்டுருங்க. இல்ல இல்ல ஒரே ஆளா எடுத்த இப்ப இல்லைன்னா ரெண்டு பேரும் எடுத்தா ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு போனோம்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இப்படிதான் வள விட்டு வந்திருக்காங்க. இது வடக்குள்ள மீன், இது தெற்குள்ள மீன். வடக்க காத்த இந்த முன்னாடி வடக்க போன இன்னொரு கூட கட்டுவீங்க. அவங்க விலங்குல மாமா ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காம கூட அள்ளிப்படுத்தும் அல்றா 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 மீன சார சார உங்களுக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக பாய்ஞ்சிருக்கு. ஆமா வேலை முடிஞ்சல கொஞ்சம் அங்கே அடுத்த அடுத்த லைன் சொல்லுங்கப்பா. முறையான காத்து கடல் எப்படி தெரியாது அங்கே கேளுங்க. இந்த வருஷம் மூணு நாள் அதுக்கப்புறம் இனிமேத்தானியா அடிக்கும் அந்த காத்து அடிச்சாதானே தொழில் காத்து கடுமையா அடிக்கும். இந்த வருஷம் முறையான மழை முறையான காத்து முறை நல்ல மழை. ஆமா மச்சா மச்சன முறை கரெக்டா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி காத்து அடிச்சுன்னா சூப்பரா இருக்கும். காத்து அடிக்கும் மச்சான் சிறுபாடி உங்களோட தெரியவேடா. ஆமா அப்ப மக்க 3 ஏன் கழிச்சாதான் ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்க முடியலையே. அதான் அந்த வெயிட் அந்த நாங்க சிரிக்க நீங்க எடுத்து தரும்போது நான் சிரிச்சுட்டேன்.
ஆமா அப்புறம் பா பல கழிச்சாச்சா திரும்பி சொல்லுங்க பல கழிச்சாச்சு பா அவ விலை என்னவா ஏதோ 60 ரூபாய் போடுறாப்ல பரவாயில்ல பா அப்ப 900 ரூபாய் வட்டி கொடுத்த வட்டி ஊரா அப்ப நட்ட 800 ரூபாய் கொடுத்தது எங்க அண்ணாச்சி அடே நீ மங்களம் அரிசியெல்லாம் அலை மட்டும் அப்படியே வச்சிருப்பான் அழிய விடாம வச்சிருப்பான் மறுவாதிக்கு வருவாங்க நாங்க தலை கழிச்சு நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு கஸ்டமர்